இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேக் சதப்பல் வீடியோ வந்து ஒன்று பார்க்க போகிறோம் உங்களுக்கு தமிழ்நாள் பார்க்கும் போதே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இது எதை பேஸ் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு சொதப்பல் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிருந்தேன் இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா ஒரு மார்பல் கேக்கும் நான் ரொம்ப சொதப்பி வச்சிருந்தேன் அதையும் நாங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் சரி ஓகே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேக் வந்து நம்ம பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த மெத்தட்ல வந்து ஒரு மார்பிள் கேக் வந்து நான் ட்ரை பண்ணிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்கா வந்து பண்ணணும்ன்றதுக்காக நான் ஹோம்மேட் பட்டர் வந்து நான் பயன்படுத்திருந்தேன் இந்த ஹோம்மேட் பட்டர் பாத்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் சொதப்பல் வீடியோலையுமே நான் எனக்கு சரியா வரலன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருந்தேன்

ரொம்ப வாவ் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆஃப் கப் பால் ஆட் பண்ணியிருந்தேன் பட்டர் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடிய சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்திருந்தேன் அப்புறம் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்காக ஒரு கப் கோதுமை மாவும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா மட்டும் போட்டு நல்லா பேட்டரை ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் பேட்டர் வந்து பண்ணும்போது நல்லாவே பர்ஃபெக்டாக தான் வந்திருந்தது அதை வந்து ரெண்டு பேட்சாக வந்து நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன் கலர் வந்து ரெண்டு கலர் கொடுத்தோம் அப்படின்னா அது மார்பல் கேக் பண்ணுறதுக்கு நல்லாவே லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக ரெண்டு கலர்ஸ்

பட் எனக்கு ஆட் பண்ணும்போது ஓகே பரவாயில்ல நம்ம ஃபைனலில் வந்து டிசைன் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் பண்ணியிருந்தேன் நான் ஒரு டூத் ஸ்டிக் பயன்படுத்தி அழகா இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சீரியஸாகவே இது பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது இந்த பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா வந்திருந்தது நான் லாஸ்ட் டைம் பண்ணிருந்த சொதப்பல் மார்பல் கேக் வந்து நான் ஸ்டீம் மெத்தட் பயன்படுத்தி நான் பண்ணியிருந்தேன் ஓகே இந்த முறை வந்து நம்ம குக்கர்லேயும் பண்ண வேணாம் ஸ்டீம்லேயும் பண்ண வேணாம் டேரெக்டாக வந்து ஓடிஜிலயே வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் ஓடிஜியில் பிளேஸ் பண்ணி நார்மலாக ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஓடிஜியை நான் அப்படி ஹீட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் இதை பேக் பண்ணி எடுத்தேன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஓடிஜி பக்கத்துலேயே போய் நின்றுக்கிட்டு நல்லா வரும் நல்லா வரும் இந்த ஷேப் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கனால எனக்கு ரொம்பவே மேலே வெடிச்சு வந்துருச்சு அப்போவே எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ஓகே இந்த கேக் வந்து எப்படியும் பர்ஃபெக்டா வராது ஏன்னா மேலே அந்த கேக் வெடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அழகான ஒரு மார்பிள் டிசைனே தெரியாம போயிடும் பிளான் தான் ஒர்க் ஆகலை பிளான் வீக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு வேற பிளான் வச்சுருந்தேன் கேக் வெடிச்சு வந்தாலும் பரவாயில்ல மேலே ஒரு லேயர் கட் பண்ணிட்டு நமக்கு சென்டர்ல மட்டும் லேயர்ஸ் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சு கிரீம் விப்பிங் கிரீம் வந்து பீட் பண்ணி நம்ம அழகா கோட் பண்ணி டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் பட் எனக்கு பிளான் பி வந்து சொதப்போம் அப்படின்னு நான் எக்ஸ்பெர்ட் பண்ணவே இல்லை பிகாஸ் நான் கட் பண்ணும் போது எனக்கு கேக் வந்து நல்லாவே சாஃப்டா இருந்தது இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சென்டர்லேயுமே ப்ராப்பராக வேகலை இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணுறதும் அதே மாதிரி ப்ராப்பரான டெம்பரேச்சர் வச்சு நம்ம கரெக்டாக பேக் பண்ணாததும் தான் வந்து ரீசனாக இருக்கும் எப்பயுமே நான் ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷத்துக்கு தான் நான் சேம் எப்பயுமே நான் பண்ணுற அதே மெத்தட் தான் நான் வந்து இந்த கேக்குமே பண்ணியிருந்தேன் யூஸ்வலாக வந்து கேக்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணும்போது எனக்கு மேலே லைட்டாக வெடிச்சு வந்தாலே எனக்கு ஓரளவுக்கு வந்து கேக்கை நான் பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் உள்ளுக்குள்ளே வந்து கேக் வெந்திருக்குமா வேகாதான்னு சொல்லிட்டு அப்படியுமே டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் டூத் ஸ்டிக் வச்சு செக் பண்ணி எடுப்பேன் நான் டூத் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒட்டாம தான் வந்திருந்தது நான் பட் நான் கரெக்டாக சென்டரில் வந்து செக் பண்ணலை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கேக் வந்து எனக்கு இன்னும் நல்லா கரெக்டாகவே வந்து வந்திருக்கும் பாருங்க எனக்கு பிளான் பியும் செம்மையாக சொத்த பிரித்து எனக்கு லேயர்ஸுமே ப்ராப்பராக வரல அது கேக் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆச்சு நான் இதுக்காக இந்த சொதப்பல் வீடியோ வந்து நான் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி சென்டரில் வேகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் நான் கரெக்டாக பேக் பண்ணாததும் ஒரு ரீசன் தான் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மிக்ஸ் கூட நான் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் இப்படி கொஞ்சம் களி மாதிரி ஆயிரும் இந்த ரெண்டு ரீசனுமே வந்து நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நோட் பண்ணி நான் அவாய்ட் பண்ணி கரெக்டாக நான் பண்ணனும் இந்த மார்பிள் கேக் வந்து என்னோட செகண்ட் ட்ரை நான் வந்து கண்டிப்பாக ஒரு தேர்ட் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டான ரெசிபி வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும் நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷமா கேக் பேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல வந்து நான் குக்கர்ல இல்ல கடாயில் தான் பண்ணிருப்பேன் அதோட நான் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்றதால தான் வந்து ஓடிஜி சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோரே நம்ம வாங்கியிருக்கோம் இந்த ரெசிபி வந்து நாங்க கூட ஷேர் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசன் இருக்கு இந்த ரீசன் டைம்ஸ்ல வந்து நிறைய பேர் டவுட்டா கேட்குறீங்க நீங்க கேக் பண்ணால் வருது நான் பண்ணா வரல நீங்க சொல்ற அதே மாதிரி தான் நானும் பண்றேன் சேம் நீங்க சொன்ன அதே அதே தான் நானும் போடுறேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன் எல்லாமே கரெக்டாக போடுறேன் எனக்கு வரல சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் இன்கிரீடியன்ட் ரொம்ப முக்கியம் அதனுடைய அளவு ரொம்பவே முக்கியம் நீங்கள் என்ன வந்து இன்கிரீடியண்ட்டும் அளவுமே எக்ஸாக்டாக போட்டிருந்தாலுமே நீங்கள் பேட்டர் பண்ணுற விதமும் அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்க எப்படி ஃபோல் பண்ணுறீங்க எப்படி ப்ரீஹீட் பண்ணுறீங்க ஓடிஜியோவோ இல்லை கடாயோ எந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணுறீங்க அது எந்த டெம்பரேச்சர்ல வந்து கேக் வந்து பேக் ஆகுது இதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது அப்படின்றது ஒரு சயின்ஸ் தான் ஒரு சின்ன மிக்ஸ் மிஸ் ஆனா கூட கேக் வந்து நமக்கு ப்ராப்பரா வராது ஒரு சின்ன டெம்பரேச்சர்ல கொஞ்சமாக மாறினா கூட நம்ம கேக் வந்து ப்ராப்பரா வராது கொஞ்சமா ஒரு ஏர் வந்து உள்ள கேக்ல போய் லாக் ஆயிருக்கு அது வந்து ப்ராப்பரா பேக் ஆகலனாலுமே நம்ம கேக் வந்து ப்ராப்பரா வராது இல்ல நீங்க கேக் இருக்க வந்துட்டு இருக்கவே ஒரு டூத் ஸ்டிக்கில் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டு செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன ஹோல்ஸ் தான் போடுவீங்க அதுக்கே மொத்த கேக்குமே மேலே வெடிச்சு வந்துடும் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேக்ஸ் எல்லாமே பேக் பண்ண கத்துக்கணும் எடுத்ததுமே பண்ணிட்டு எனக்கு வரல எனக்கு ஷாப் ஸ்டைல் வரல இது வரல அது வரல நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது ப்ராக்டிஸ் மேக்ஸ் தான் பர்ஃபெக்ட் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு சீரியஸாவே வந்து ஏதாவது பண்ணணும் ஒரு பேஷனா நீங்க ஒரு பேக்கிங் சூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு பர்த்டேக்கு நான் கேக் பண்ணணும் ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் கேக் பண்ணி கொடுக்கணும் ரொம்பவே பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கணும் இல்ல நான் கேக் பேக் பண்ணி நான் சேல் பண்ணணும் அப்படின்னால நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நிறைய டைம் எடுத்துக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஒன் பை ஒன்னாக பொறுமையாக லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மோட்டிவேஷ்னலாகவும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு நல்லா வரல அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கமெண்ட் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வரும்போது எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணதுக்கான மெயின் காரணம் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன் எனக்குமே இப்படி தான் வருதுங்கும் போது நீங்க எடுத்ததையுமே ட்ரை பண்ணிட்டு பர்ஃபெக்டா எக்ஸ்பெர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தப்பு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இந்த சொதப்பல் வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச்